ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பாஸ்டன் ஸ்ட்ராங்கலர்ஸ். இது வண்டர்ஃபுல்லான சஸ்பென்ஸ்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட கதை. படத்தோட ஒன்லைனர் என்ன, இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் பிரஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பிரஸ்ல ஸ்டோரி ரைட்டரா இருக்காங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை மாதிரி அதை ரைட் பண்ணி எடிட்டர் கிட்ட கொடுப்பாங்க. அதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொஃபைல இருக்க ஒரு லேடி தன்னோட ஊர்ல நடக்கிற தொடர் கொலைகளை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுறது மட்டும் இல்லாம அதை தானே இறங்கி இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுவாங்க. அப்படி அவங்க முழு முயற்சியா கொலைகாரனை தேடும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, ஃபைனலா அவங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் உட்கார்ந்து ரேடியோ கேட்டுட்டு எதையோ எழுதிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. அவ உயிருக்காக போராடுறது நல்லா தெரியுது. இவரு செவத்துல காது வச்சு கேக்குறாரு. அந்த சமயத்துல ஏதோ விழற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல டிவி ஆன் ஆகி டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாக்குறாங்க. வந்தவங்களும் நிறைய தடவை கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. திறக்கலன்னு அவங்க ஒரு ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் என்ட்ரியா அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு இறந்த நிலையில கிடக்குறா. அதுவும் அவளை யாரோ சித்திரவதை பண்ணி தீரழிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்டன்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் வாங்க. தொடர்கொலை பத்தி பரபரப்பா பேப்பர்ல ரிலீஸ் ஆயிருச்சு. பேப்பரும் டிஸ்ட்ரிபியூட் ஒவ்வொரு வீட்டுக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இந்த படத்தோட மெயின் கேரக்டர் லோரிட்டா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா ரெக்கார்ட் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்குள்ள போனவங்க ஆபீஸ் அன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு. இந்த செய்தியை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, டியூட்டியுமும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. அப்போ அங்க இருக்கிற எடிட்டரை கூப்பிட்டு அங்க மெயின் எடிட்டர், அவரோட பேர் ஜாக். ஜாக் அந்த டேபிள் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம். அந்த கொலை பத்தின டிஸ்கஷன் தான் அங்க போயிட்டு இருக்கு. நீயும் போய் அந்த டேபிளோட ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இது நடக்கிறது 1963 ஜனவரி. அப்போ ஜாக், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நானே இந்த கேஸ தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணுவேன் அப்படின்னு ஜாக் கிட்ட பெர்மிஷன் கேக்குறான். சரிமா, நீ உன் டேபிள் எடுத்துக்கோ, நீ தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்டோரி ரெடி பண்ண அப்படின்னு ஜாக் பெர்மிஷன் கொடுத்தோன்னே அவ டேபிளுக்கு வந்து டைப்பிங் மிஷின்லதான் அப்பெல்லாம் கதையெல்லாம் எழுதுவாங்க, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க ஒரு லேடி வரா. அந்த லேடியோ தலையில நர்ஸ் குலா போட்டுட்டு வந்து உட்கார்றா. வந்தவ நேரா டைப்ரைட்டிங் மிஷின்ல உட்காந்து நியூஸ் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்றா. அதை பார்த்த நம்ம ஹீரோயின், யார் இவங்க புதுசா இருக்காங்களேன்னு கேட்டோன்னே, அவளோட பேர் ஜேன் கோல். அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களும் ஸ்டோரியை நம்ம கொடுப்பாங்க டைப் பண்ணி அப்படின்னு சொல்ல, இவளும் கிட்டக்கு போயிட்டு ஒரு புது டைப்ரைட்டிங் மிஷின் அவளுக்கு கொடுக்கறான். இல்ல இல்ல, பழசுலயே நான் டைப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட டீடைல்ஸ் கொடுக்கறான். இவளும் நல்லா பேசுறான். ஈவினிங் ஹீரோயின் வீட்டுக்கு வர அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, தன்னோட மருமகள் வந்து கூட்டிட்டு போல அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏமா, உங்க மருமக தானே, நீங்க தானே கால் பண்ணணும், அவ உங்க பையனை கல்யாணம் பண்ணிருக்கா, நீங்க கால் பண்ணீங்கன்னா அவ வரமாட்டாளா அப்படின்னு அவ சொல்றா. எங்க கால் பண்றதுக்கு டைம் இருந்துச்சு, பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு கொலை நடந்திருக்கு, அத பத்தி பேசுறதுக்கே டைம் சரியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, என்னது நம்ம வீட்டுக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல கொலை நடந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டவ தனியாவே அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போய் பாக்குறா. அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு. அடுத்த சீன்ல இவ ஒர்க் பண்ற ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஜாக் கிட்ட, இங்க பாருங்க ஜாக், இந்த தொடர் கொலைகள் சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. கடந்த 3 வாரத்துல 3 கொலைகள், இதெல்லாம் பண்றது யாருன்னு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு க்ளூ இருந்தா தானே ஒரு ஸ்டோரிய கவர் பண்ண முடியும். எதுவுமே இல்லாம இப்படியே இருந்துச்சுன்னா அப்படி நான் தனியா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ, இன்வெஸ்டிகேஷன் பண்றீன்னா கொஞ்சம் பாத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல இத பத்தி இவ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யாரு போய் அந்த கொலைய நேரா பார்த்தாங்களோ அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சவ நேரா பாருக்கே போயிடுறா. பாருக்கு போனவ அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட என்ன நடந்துச்சு, என்னத்தை பாத்தீங்க அப்படிங்கிற விவரம் எல்லாம் கேக்குறா. அங்க இருக்க ஆபீசர், அந்த பெண்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப கொடூரமா ஹர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்கள ஃபோர்ஸ்டா கொலை பண்ணிருக்காங்க, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணவங்க கழுத்துல ஒரு பவு மாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கொடுத்த நியூஸை எடுத்துக்கிறா. நேரா கடைசியா கொலை நடந்த அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரிலேஷன் கிட்டயும் அதே கேள்வியை கேக்குறா. அவங்களும் அதே பதில தான் சொல்றாங்க. இது வரைக்கும் இறந்த பெண்களோட பேரு இடா இருக்கா, பிளேக் ஸ்லேஷர். ஆனா எந்த ஒரு தடையுமே இல்ல, குற்றவாளியை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு புது கதைய பேப்பர்ல ரிலீஸ் பண்றா. நாளே செம்ம ஹிட்டு, ஊரே அந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்கு, வீட்டுக்கு வந்தவளுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆபீஸ் போகும்போது அந்த இடத்துக்கு கமிஷனர் வராரு. வந்தவருக்கு படு கோபம். ஒரு நேரா போயிட்டு எடிட்டர் கிட்ட, என்னையா நினைச்சிட்டு இருக்க, பிரஸ் நடத்துறீங்க, உண்மைதான் எல்லா விஷயத்தையும் இப்படி பேப்பர்ல போட்டீங்கன்னா இது கில்லருக்கு ஒரு அட்வான்டேஜா மாறிடும், யார கேட்டு நீங்க இந்த கதையெல்லாம் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இந்த கதை எழுதுறத ஸ்டாப் பண்ணுங்க, இது சஸ்பென்ஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போனா மட்டும்தான் கில்லரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கத்திட்டு போயிடுறாரு.
சொல்றாரு. எடிட்டர் நேரா வந்து இங்க பாருமா, நீ கதை எழுதுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு, ஏன்னா நீ கதை எழுதுறதுக்காக போலீஸ் ஆபீசரை போய் பார்ல மீட் பண்ணிருக்க, அங்க உனக்கு கதையெல்லாம் அவன் சொல்லியிருக்கான், அதை நீ கொண்டுட்டு வந்து பிரஸ்ல போட்டதுனால அவருக்கு இன்னும் கோவம், அதனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணமான அவரு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். விடக்கூடாது, அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும்னு இவருக்கு வெறி ஏறுது. அடுத்த சில நாட்கள்ல 4வது கொடையும் நடக்குது. அந்த இடத்துக்கு இவ டைரக்டாவே போய் பார்க்க போறா. அந்த சமயத்துல இவளை யாருமே அலோ பண்ணல. இவ சாதாரண ரைட்டர் இல்லையா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களோ போனா அலோ பண்ணுவாங்க. பிரஸ் மீடியா எல்லாம் போட்டோ எடுக்கிறதோட தள்ளி நிக்கிறதோட சரி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கிரைம் சீனை பார்க்க விட மாட்டாங்க இல்லையா. அடுத்து 5வது கொலையும் நடக்குது. இவளும் அதை பாக்குறதுக்காக போறா. பட் அந்த சமயத்துல இதே மாதிரி தடுக்க இந்த தடவை ஜெயின் கோல் இருக்கா இல்லையா, அவ நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் பிரஸ்ல ஜெயின் கோல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினையும் அவளையும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி நியூஸ் பேப்பர் ஹெட் ஜாக் சொல்லிடுறாரு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் கதையை எழுதிட்டு இருக்காங்க டைப்ரைட்டிங் மிஷின்ல. இவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஸ்டோரிய ரொம்ப நிறைய பேர் படிச்சு ஒரு உலகத்துல இருந்தெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் லெட்டரா வந்து கும்மியும் பாருங்க. இந்த லெட்டரை படிக்கிறாங்க, அதை கூட பிரஸ்ல இருந்து வந்து போட்டோ எடுத்து அதையும் பேப்பர்ல ரிலீஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கர பெருமையா பேசப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுல ஃபேமிலி டின்னர் நடக்குது. பட் இவளுக்கு ஒரு கால் வந்த உடனே, நான் ஆபீஸ்க்கு போகணும்னு ஹீரோயின் சொல்ல, ஃபேமிலியில பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, இந்த சமயத்துல போகணும்னா எப்படி, உங்க அம்மாவையும் பாத்துக்கணும், என்ன நீ அடிக்கடி இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு ஹஸ்பண்ட் கேட்க, இன்னைக்கு மட்டும் போயிட்டு வரனே அப்படின்ட்டு ஹீரோயின் பெர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பிடுறா. இவ போனதுக்கான காரணம் 6வது கொலையும் நடந்துருச்சுங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல டைரக்டாவே போய் விசாரிச்சு பாக்குறாங்க. அந்த சமயத்துல ஜெயினும் இருக்கா. அங்க நெய்பரை விசாரிக்கும் போது நெய்பர் லேடி என்ன சொல்றா, என் வீட்டுக்கு ஒருத்த பெயிண்டிங் வேலைக்கு வந்தான், அவன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தான், கொஞ்ச நேரத்துல என்ன பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ஏன் மாடலிங் பண்ண கூடாது அப்படின்னு என்ன கன்வின்ஸ் பண்ணா, டக்குன்னு அவன் பேசினது எனக்கு பிடிக்கல, நான் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காரு அப்படின்னு அவன் கிட்ட சொன்னேன், இருங்க நான் அவரையும் கூட்டிட்டு வர நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி பக்கமா போய் அவரை கூப்பிடறதுக்காக போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா அந்த ஆள் இங்க இல்ல, ஆனா பக்கத்து வீட்டுல இப்படி ஒரு கொலை நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அந்த லேடி சொல்றான். அவன் எப்படி இருந்தாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஹைட்டா இருப்பாங்க, தலையில கேப் போட்டிருந்தான், ஹேர் ஸ்கின் டோன் பிளாக் ஹேர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறான். அடுத்த சீன் வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுலதான் ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஹஸ்பண்ட் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, நீ ஏன் குடும்பத்தையே பார்க்க மாட்டேங்கிற, இப்படியே பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. ஹீரோயின் போய் அட்டன் பண்றா, எந்த ஒரு ரிப்ளைமே கிடையாது, ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு திரும்ப அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா. அடுத்து இமீடியட்டா இன்னொரு கால் வர ஹஸ்பண்ட் போய் அதை எடுக்கிறான், யாருமே ரிப்ளை பண்ணல, உடனே அதை ஹேங் பண்ணவன். திரும்ப இமீடியட்டா தேர்ட் கால் வரும், அதை எடுத்த உடனே, ஏண்டா அறிவில்ல, ஒன்னு கால் பண்ணா பேசு இல்லனா சும்மா இரு, சும்மா சும்மா கால் பண்ணிட்டு அமைதியா இருக்கே அப்படின்ட்டு போன் எடுத்து கீழே போட்டுறா. ஓ, ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது கில்லர் தான் இவ்வளவு கால் பண்ணி மிரட்டுற தோணியில இது மாதிரி பண்றான் அப்படின்ட்டு, ஏன்னா இவதான கதை எழுதிட்டு இருக்கா. அடுத்து கொலை நடக்கிறத நமக்கு லைவாவே காட்டுறாங்க. ஒரு ஆளு நடு ரோட்ல ஒரு லேடி நடந்து போறத பாக்குறான். அந்த லேடி எந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்கன்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனவன் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிளம்பிங் வேலை செய்யற யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த லேடி வீட்டுக்கு போறான். அந்த லேடிய பார்த்தா மோரார்ல ஸ்பைஸ் ஆனவங்க மாதிரி தான் இருக்கு. அவங்க குளிக்க போறாங்க. அந்த சமயத்துல காலிங் பெல் அடிக்க இவங்களும் அவசர அவசரமா போய் யாரு என்னன்னு கேட்க, உங்க வீட்டுல தண்ணி பைப் சரியா ஒர்க் ஆகலையாமே, நான் பிளம்பர் வந்திருக்கேன், சரி பாக்கலாமா, ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் அப்படின்னு கேக்குறான். அடுத்து இவங்க ஓகேன்னு சொல்லவும் அடுத்த செகண்டே அலறல் சத்தம் கேக்குது, பயங்கரமா அடிச்சு கொள்ற சத்தம் கேக்குது. அடுத்து அந்த டெட் பாடிய கொண்டுட்டு வந்து ஜக்கூசில ஃபுல்லா தண்ணிய நிரப்பி அந்த டெட் பாடிய அதுக்குள்ள போட்டுட்டு போறான். இமீடியட்டா அடுத்த கொலைய பத்தி பேசுறாங்க. விக்டிமோட பேரு பிரட்டிஷியா, வயசு 24, செக்ரட்டரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பெயிண்டர் மாதிரி ஒருத்தன் போறான், பெயிண்டிங் வேலை பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போனவன் இவங்க டீ வேணுமான்னு கேட்டு டீய போட போறாங்க. அடுத்த செகண்டே அடிச்சு கொண்டுட்டு கிளம்பிடுறான். இந்த நியூஸ ரெண்டு பேருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ஆன இடத்துல கேக்குறான், பிரட்டிஷியா பிரெக்னண்டா இருந்ததா அங்க இருக்கிற டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்க. நேரா அவ ஒர்க் பண்ண செக்ரட்டரி ஆபீஸ்ல போய் விசாரிக்கிறான், அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் எனக்கு நல்லா பிரட்டிஷியாவ தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லமா அவ பிரெக்னண்டா இருந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவ யோசிச்சவ ஒரு சின்ன பேப்பர்ல அவ எந்த நேரத்துல லஞ்ச் சாப்பிடுவா அப்படின்றத எழுதி கொடுத்துறா. ஜெயினும் அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துல ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் ஜெயின் கிட்ட ஒரு பொம்மையை கொடுக்கறா, அதை இழுத்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னு அது டேக் மீ வித் யூ அப்படின்னு சொல்லுது. இது யாரோட குரல் தெரியுமா, பிரட்டிஷியாவோட குரல். அவ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல, அவ மிஸ்டர் நெல்சனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணா. பட் மிஸ்டர் நெல்சனுக்கு ஆல்ரெடி குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருந்தோன்னு இவ பிரெக்னன்ட் ஆனதை எப்படியாவது அபார்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு குழந்தைய வளர்க்கறதுல ஆசை இருந்துச்சு, மேபி அதை அடாப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன்ல இருந்தா. ஆனா அவளுக்கு இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி இவளை தொல்லை பண்றது வழக்கம். எனி டைம் நைட்ல குடிச்சிட்டு வந்து இவ இருக்கிற இடத்துக்கு கீழே வந்து ரகல பண்ணுவான். அதனால அவன்கிட்ட இருந்து நிறைய த்ரெட்டும் வந்திருக்கு அவளுக்கு. அவனோட பேர் டானிஷ் மார்ஷ் அப்படிங்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் பிரட்டிஷியாவோட அம்மாவை போய் பார்க்க போறா. அந்த இடத்துல அவங்க அம்மா, அம்மா நீ வந்து
வந்திருக்கல, உனக்கு குடும்பம் இருக்கா, குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குமா, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணோட பேர் மேகி, அவளுக்கு 9 வயசு ஆகுது, பசங்களுக்கு 7 வயசு 5 வயசு ஆகுதுமா அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோயின். அதை கேட்டோன்னா அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இந்த வயசு தான்மா, இந்த வயசு இருக்கும் பிரிட்டிஷியா என்கிட்ட எனி டைம் என் கூடவே இருக்க சொல்லுவா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாமா, இந்த நாட்களை மட்டும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷியாவ நினைச்சு பயங்கரமா அழுகுறாங்க. அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணவ நேரா டேனியல் மார்ஷ போய் பார்க்க போறா. டேனியல் மார்ஷ் தங்கி இருக்க இடம் ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. உடனே அவன் உள்ள கூப்பிடுறான், வாங்க நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. இவ்வளவு தைரியமா உள்ள போறா, அது ஈவினிங் டைம். அது மட்டும் இல்ல, அவன் உள்ள கூப்பிட்டவன் அந்த இடத்துலயும் வச்சு பேசாம உள்ள இன்னொரு ரூம் இருக்கு அங்க வாங்கன்னு கூப்பிடுறான். நான் ஆல்ரெடி வெளியில பாய்ஸ் கொஞ்சம் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, அதனால அவன் உள்ள கூப்பிட, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு இன்னொரு நாள் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்ட்டு தலை தெரிக்க ஓடி போயிடுறான். அடுத்த சீன்ல பிரிட்டிஷியாவோட அஃபையர் மிஸ்டர் நெல்சன் அரெஸ்ட் பண்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லா கேள்வியும் கேக்குறாங்க, எல்லாத்துக்கும் உண்மையை தாங்க சொல்றான். ஆமா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா அப்படிங்கிற எல்லா உண்மையும் அவன் சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஆபீஸ்ல எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்காங்க. சார் இது வரைக்கும் 10 கொலைகள் நடந்திருக்கு, இது வரைக்கும் துப்பே கிடைக்கல, கொலகாரன் கொலை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான், அவனை இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டே பிடிக்கல, எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணி கதையெல்லாம் போட்டுட்டு இருக்கோம், பட் எதுவுமே ஒரு புடியில்லாம எப்படி சார் இதை மூவ் பண்றது அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறான். அடுத்த சீன்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மிஸ்டர் லென்ஸ்கின்னு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண, அந்த காலை ரெண்டு பேரும் கேக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின், இன்னொரு பக்கம் ஜீன். அம்மா புதுசா ஒரு கொலை நடந்திருக்கு, ஹோட்டல்ல ஒரு வயசான லேடி அவங்க கூட ஒருத்தன் தங்கி இருந்திருக்கான், அவங்களையும் சேம் மெத்தட் ஆஃப் கில்லிங்ல தான் கொலை பண்ணிருக்காங்க, பனி கழுத்துல பவெல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க, அங்க யார் தங்குனாங்களோ அந்த கொலைக்காரனை பார்ல பிடிச்சு அவனை 45 நிமிஷம் விசாரணையும் பண்ணதுல இருந்து அவன் தான் அந்த கொலையை பண்ணாங்கிறதுல உறுதியாயிருச்சு, அதனால அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல அவனோட பேர் பால் டெம்பசி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அத பத்தி இவ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது அவன் அந்த முதல் 4 கொலைகள் ஒரு பேரையும் அவங்களும் பேச அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுல காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசினவ நேரா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் சொன்னோன்னு பொண்ணோட ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் யதார்த்தமா ஜன்னல்ல இருந்து கீழே பாக்க அங்க ஒருத்தன் நம்ம ஹீரோயினையே முறைச்சு பாத்துட்டு இருக்கான். பயந்து போன ஹீரோயின் லைட் ஆஃப் பண்ணிடுறா, பொறுமையா வந்து ஜன்னல் கிட்ட நின்னு அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்தா அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். பட் இவளோட கதவு கிட்ட பயங்கர சத்தம் கேக்குது, பூட்ட உடைக்கிற மாதிரியோ திறக்கிற மாதிரியோ இருக்கு. நடுநடுங்கி போன ஹீரோயின் பொறுமையா ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு கதவு கிட்ட போறா. ஆனா அந்த சமயத்துல தன்னோட பையனும் எழுந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். அம்மா இங்க பாருங்க ஏதோ லெட்டர் இருக்குன்னு எடுத்து அவன் கொடுக்க, இதுல நீ தொடாத அப்படின்னு லெட்டரை வாங்கினவ பையனை பெட்ரூம்க்கு போக சொல்லிடுறா. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினோட போட்டோவும் ஜெயினோட போட்டோவும் பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஸ்டோரியை எழுதுனதுன்னு. அதை மட்டும் கட் பண்ணி இந்த கில்லர் எக்ஸ் மார்க் போட்டு ஹீரோயினோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்கான். இது சம் கைண்ட் ஆஃப் வார்னிங் மாதிரிங்க. அதை எடுத்துட்டு போனவ ஜெயின் கிட்ட காட்டுறா. ஜெயினுக்கு படுக்கோ வந்துருது. நேரா எடிட்டர் கிட்ட போயிட்டு எங்களோட போட்டோ ஏன் போடுறீங்க, நாங்க ஆஸ் யூஷுவல் கதை எழுதி கொடுக்கறோம், நாங்க தான் கதை எழுதி கொடுக்கறோம்னு வெளியில இருக்கவங்களுக்கு தெரியுமா, எங்களோட பேரை போட்டா பத்தாதா, ஆல்ரெடி இந்த ஊருக்குள்ள தனியா இருக்க லேடிஸையும் ஏன் ஓவராலா லேடிஸை தான் அந்த கொலகாரம் கொலை பண்றான், இதுல எங்க போட்டோவை எதுக்கு போட்டீங்க அப்படின்னு அவ கத்திட்டு வந்துடுறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கேம்பிரிட்ஜ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தங்கிட்ட அடிக்கடி நியூஸ் வாங்குவா இல்லையா, அவனை பார்த்து நியூஸ் கேக்குறா. ஏங்க இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், அன்வான்டா வந்து மாட்டிருக்கான், அவனோட பேரு ஆல்பர்ட் டிசால்வோ, ஆனா அவன் மாடலிங் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நேரா இவ கேம்பிரிட்ஜ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவனோட ஃபைல பாக்கணும்னு கேக்குறா. அங்க இருக்க ஒருத்தன் ஃபைல எடுத்து கொடுக்க, பாருமா உனக்கு ஒரு 40 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஃபைல பாத்துட்டு இடத்தை காலி பண்ண அப்படின்றா. சரி அவன் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்ட பெரிய
எக்ஸ்பிளனேஷனே அவன் கொடுக்கறான். இங்க பாரு, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரீன் மேன், மெஷரிங் மேன் அப்படின்னு ரெண்டு குற்றவாளிகள் இருக்காங்க. பிளம்பிங் வேலை செய்யற, அந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு பச்சை கலர் டிரெஸ் போட்டு எவன்லாம் போறானோ அவன் பேரு கிரீன் மேன். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்ட்டு இன்ச்சிட்டே போட போறானோ அவெல்லாம் மெஷரிங் மேன். சில சமயம் இந்த மெஷரிங் மேன் துணி தச்சு தர அப்படின்ற மாதிரி லேடிஸ்க்கு அளவெடுக்கிறது உண்டு. அதுல இந்த மெஷரிங் மேன் இன்ச்சி டேப் இல்லாம கையிலே அளவெடுத்திருக்கான். சரிப்பா, ஆல்ரெடி பிரட்டிஷியா கேஸ்ல அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா இல்லையா, ஒருத்தன் பெயிண்ட் அடிக்க வரேன்னு சொல்லிட்டு மாடலிங் பத்தி பேசிட்டு அப்சகண்டானே அந்த லேடியை கூப்பிட்டு கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரின்னு அடுத்த கட்டமா எல்லா குற்றவாளிகளையும் வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. அதுல ஆல்பர்ட் டிசால்வோவும் நிக்கிறான். வந்த லேடி நாசர்னு ஒருத்தனை அடையாளம் காட்டிட்டு போறா. இந்த கேஸ் இப்படியே ராபிட் ஹோல் மாதிரி நீண்டுட்டே இருக்கு. இந்த லேடிக்கு பக்கத்துல இருக்க டிசால்வோ தெரியல, இப்படி வேற ஒருத்தனை நாசர்னு ஒருத்தனை காட்டிட்டு போறாளே, நாசர் என்னென்ன குற்றம் செஞ்சான், எதுக்காக இங்க அரெஸ்ட் ஆயிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கேக்க, அவன் மோரர்ல சுரு பிட் பாக்கெட் கேஸ் மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பர்ஸ் திருடுறதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீ டிசால்வோ மேல சந்தேகப்படுற. டிசால்வோ ஃபர்ஸ்ட் நடந்த 4 கொலைகளுக்கும் ஜெயில தான் இருந்திருக்கான். சோ இந்த கொலைகளுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஜிம் சொல்ல, இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, திங்க் பண்ணிட்டே இருக்கா. அப்ப ஜெயின் கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது ஜெயின் என்ன சொல்றானா, நீ ஏன் டிசால்வோட ஃபைல வாங்கி பாக்க கூடாது அப்படின்னு கேக்க, இவளும் டிசால்வோட ஃபைல பாக்குறான். அதுல இவன் இந்த ஃபர்ஸ்ட் கொலை நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியும் ஒரு குற்றவாளி இவ்வளவு பெரிய அட்வொகேட்ட அப்பாயின்ட்மெண்ட் பண்ண முடியும், எப்படி ஃபீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ எங்கரமா மண்டே போட்டு கசக்கிட்டு இருக்கும் போது அட்வொகேட்டோட பிரஸ் மீட்டும் நடக்குது. அட்வொகேட் என்ன சொல்றானா, என்னோட கிளையன்ட் குற்றம் செஞ்சதெல்லாம் ஒத்துக்கறான், ஒத்துக்கறத நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எக்காரணத்து கொண்டும் ட்ரையலுக்கு அவன் விரும்பல, ஜட்ஜ் முன்னாடி அவன் வந்து பேசுறதுக்கு விரும்பல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறாரு பிரஸ் மீட்ல. என்ன டிசால்வோ அப்பாயின்ட்மெண்ட் பண்ணல, அவனோட செல்மேட் ஆன நாசர் டிசால்வோ கிட்ட இருந்து இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லிட்டா, அதுவும் ஜெயில இருந்து போன் முதல் கொலையை கார் எடுத்துட்டு போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல பார்க்கிங் ஸ்லாட் இருந்துச்சு, ஈஸியா இருக்குதுன்னு காரை பார்க் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்கள கொன்னுட்டேன். சரி, அந்த லேடியோட கழுத்துல நீங்க பவு கட்டினீங்க இல்லையா, அது என்ன கலர் பவு அப்படின்னு கேக்க, அவன் எல்லோ கலருங்கிறான். அடுத்து ரெண்டாவது கேஸ் மூணாவது கேஸ் இப்படி விசாரிச்சே இருக்காங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. மோர் ஆர் லெஸ் டிசால்வோ ஒரு 5 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. திரும்பவும் ஜாக் ஹீரோயின் கிட்ட வந்து டிசால்வோ கன்ஃபெஷன் கொடுத்துட்டான், பட் அவனோட கன்ஃபெஷனை கோர்ட்ல யூஸ் பண்ண கூடாது, ட்ரையலுக்கு அவன் ரெடியா இல்ல. எனிகோ அவன் உண்மையை ஒத்துக்கிறதுனால ஒரு வழியா இந்த கேஸ்ல இருந்து எல்லாருக்கும் விடுதலை ஒழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போக, இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இப்படி ஒரு குற்றவாளிய வெறும் கன்ஃபெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு விசாரிக்காம விடுறது, இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட ஹீரோயின் நேரா ஆபீஸுக்கு போறா. இத பத்தின டிஸ்கஷன் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஒரு குற்றவாளி கிட்ட வாக்குமூலம் மட்டும் வாங்கிட்டு அவனை விசாரிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு இவ சொல்ல, அவங்க எல்லாம் ஆல்ரெடி பிரிட்ஜ் வாட்டர்ங்கிற அனநிலை காப்பகத்துல இருக்காங்க, அந்த ஜெயில இருக்கவங்கள புடிச்சு விசாரணை பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் கைவிரிச்சிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஜெயின், நான் வேற கேஸ் எடுத்துட்டேன், இந்த கேஸ் ஒரு வழியா முடிஞ்சதுன்னு எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னும் பத்தல, அவளுக்கு குற்றவாளி கோர்ட் முன்னாடி உண்மையை ஒத்துக்கணும்னு ஒரு ஆதங்கம். எகைன் ஹீரோயின் பிரட்டிஷியாவோட அம்மாவை போய் பாக்குறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கும் அதுல மனசு கஷ்டம் தான், என் பொண்ணு எப்படி எல்லாம் துடி துடிச்சு செத்துருப்பா, அந்த குற்றவாளிய விசாரிக்காம அவனை தூக்குல போடாம இப்படி கன்ஃபெக்ஷனை மட்டும் வாங்கிட்டு விட்டா அதுல அர்த்தமே இல்லைன்னு அவளும் ஃபீல் பண்றா. வீட்டுக்கு வந்தா இதே நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. $20,000 சொன்னவனுக்கு, இந்த குற்றத்தை பத்தி சொன்னவனுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நியூஸ்ல. ஹஸ்பண்ட் அந்த நியூஸ கேட்டுட்டு இருக்காரு. குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு இவ கேக்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு பெட்ரூம்ல போய் பாக்குறா, குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல திரும்பவும் இவளோட நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் சதுரி கிடக்கு. இப்படியே 1965 ஆயிடுச்சுங்க. அடுத்த சீன் ஆன் ஆர்பர் மெக்சிகன்ல காட்டுறாங்க. அங்க ஒரு டிடெக்டிவ் கம் போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அம்மா சேம் மெத்தட்ல 6 கொலைகள் நடந்திருக்கு, குற்றவாளி உண்மையை ஒத்துக்கிட்டான்னு போஸ்டன்ல சொல்றாங்க, பட் இங்க எப்படி கொலை நடந்துச்சு
அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அடுத்த சீன்ல ஹீரோயின் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஹஸ்பண்டுக்கு செம்ம கோவம், ஏண்டி இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு, இத்தனை வருஷங்கள் வேஸ்டா போயிருச்சு, திரும்பவும் அந்த ஊர்ல போய் என்ன பண்ண போற, ஒரு தனியால போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேள்வி மேல கேள்வி ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஹஸ்பண்டே சரிமா நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளும் கிளம்பி போறாங்க. தனியா கார் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது அங்க இருக்க நியூஸ் பேப்பர் ஒன்ன பாக்குறான். அதுல டேனியல் மாஸ் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கான். டேனியல் மாஸ் யாருன்னா, இறந்து போன பிரட்டிஷியாவோட எக்ஸ் லவர். அவன் கூட அடிக்கடி கத்துவான், பிரட்டிஷியாவுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்தான்ட்டு அவளை விசாரிக்க போயிருப்பா. அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம தலை தெரிக்க ஓடி வந்திருப்பா இல்லையா, அவன் தாங்க. சரி இவன் எப்படி இந்த ஊர்ல இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோட அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அவனும் நான் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதில்களை சொல்லிட்டு அட்வொகேட்ட வச்சு அவனும் தப்பிச்சிடறான். அவன் எந்த வகையிலும் கொலைக்கெல்லாம் சம்பந்தப்படல அப்படிங்கிற மாதிரி ப்ரூவும் பண்ணிடுறான். அது தாங்க முடியாத ஹீரோயின் நேரா ஜிம்மி கிட்ட வரா. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, ஆல்பர்ட் டிசால்வோ 13 கொலைகளை பண்ணதா ஒத்துக்கிட்டா இல்லையா, அந்த கன்ஃபெக்ஷன் ரெக்கார்டை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். ஏமா எல்லா கேஸும் முடிஞ்சிருச்சு, திரும்ப திரும்ப மூடி வச்ச கேஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்கணும்ட்டு இப்படியே சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம், உனக்கு குடும்ப குட்டின்னு இருக்கு இல்லையா, அதையும் போய் பாரு. உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கிக்காத, நீ ஒன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிடையாது, நீ ஒரு பிரஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ரைட்டர் அவ்வளவுதான், தேவையில்லாம எதுக்கு ஸ்ட்ரெயின் எடுக்கிற, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபமா சொல்லிட்டு என்னால எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு போயிடறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆபீஸுக்கு வரா, நடந்ததெல்லாம் ஜெயன் கிட்ட சொல்றா. ஜெயனும் அதே அட்வைஸ் தான் சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளுக்கான டேப் ரெக்கார்டர், அதாவது ரெக்கார்டிங் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் ஜிம் மனசு மாதிரி கொடுத்துருக்கான். அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா கேட்டு பார்த்தவ அதுல ஒரு விஷயத்த நோட் பண்றா. குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கும் போது அவன் கடகடன் சொல்லலங்க, நடுவுல அவனுக்கு சில பிக்சர்ஸ் போட்டோஸ் விக்டிம்ஸ் எந்த இடத்துல இறந்து கிடந்தாங்களோ அதெல்லாம் காமிக்கிறாங்க. குற்றவாளியை இன்டர்வியூ எடுத்தவன் யாருன்னு பார்த்தா ஜான். ஒருவேளை ஜான் இந்த குற்றங்கள் எல்லாம் நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆல்பர்ட் டிசால்வோவை ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு இன்னும் ஹீரோயினுக்கு அதை பதக்குது. அதை ஜெயின் கிட்ட சொல்றா. ஆமா நானும் அந்த ரெக்கார்டிங்க உன் கூட கேட்டேன் இல்லையா, குற்றவாளி உண்மையாவே குற்றத்தை பண்ணல, அவனை செஞ்ச மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க இந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்காக அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, கவர்மெண்ட்டும் இப்படி இருக்கு, அட்வொகேட்ஸும் இப்படி இருக்காங்க, தான் ஒரு ஆளு இந்த குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்ச ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாவே டிசால்வோக்கு கால் பண்றா. டிசால்வோ பிரசன்ல இருந்து உங்களை எல்லாம் மீட் பண்ண வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்க, அம்மா மேடம் நீங்க சொல்ற மாதிரி நான் குற்றத்தை பண்ணலதான், ஆனா வெளியில எத்தனையோ டிசால்வோ சுத்திட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியுமா, நீங்க பேப்பர்ல ஓபனா போட்டீங்க இப்படிதான் கொலைக்காரன் கொலை பண்றான்ட்டு, அதனால ஒவ்வொருத்தரும் யாராவது ஒரு பொண்ணை கொலை பண்ணும் போது இந்த ஸ்டைலே ஃபாலோ பண்றானுங்க, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு அவன் சொல்ல, மேபி இருக்கலாம் இருந்தாலும் நான் உன்ன நேரா பாக்கணும் அப்படின்னு சொன்னோட, கண்டிப்பா நாளைக்கு உங்களை நேரா மீட் பண்றேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல டிசால்வோவ ஜெயில ஒருத்தன் கொண்டுடுறான். என்ன ஏதுன்னு ஹீரோயின் விசாரிச்சா, ட்ரக் விஷயமா அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கேயும் டெட்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜெயிலுக்கு போன ஹீரோயின் அப்படியே நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜெயில இருக்க ஒரு லேடி வந்து பதப்பதைக்கிற மாதிரி ஒரு சின்ன பிட்டு பேப்பரை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு கடகடன் போயிடுறா. அதுல 426 கொலம்பியா ரோட்னு ஒரு அட்ரஸும் எழுதப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு போனா ஹாரிசன் ஒரு வயசானவர் கதவு திறக்கிறாரு. அவர் கூட பேசினதுல ஹீரோயினுக்கு ஒரு குளூ கிடைக்குது. அவரும் பிரிட்ஜ் வாட்டர் அப்படிங்கிற மனநிலை காப்பகம் கம் ஜெயில டிசால்வோ கூட சேம் செல்ல இருந்திருக்காரு. அங்க ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, டிசால்வோ நாசர் டேனியல் மாஷ் மூணு பேரும் ஒரே செல்ல தான் இருந்திருக்காங்க. அங்க அவங்களுக்கு நட்பு ஏற்படுது. வெளியில கவர்மெண்ட் நியூஸ் பேப்பர் மீடியால $20,000 கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் லைஃப் சென்டென்ஸ், தங்களால அந்த அளவுக்கு காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிளானையும் போடுறாங்க. இந்த பிளானுக்கெல்லாம் ஹெட் நாசர், டே நம்ம எல்லாம் வெளியில போனா இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது, ஆல்ரெடி நம்ம மனநிலை காப்பகத்துல இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு பெரிய தண்டனையும் கொடுத்துட மாட்டாங்க, ஆல்ரெடி லைஃப் சென்டென்ஸ்ல தான் இருக்கும், இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா ரிவார்ட் மணி நமக்கு கிடைச்சிரும், அத நம்ம ஃபேமிலில இருக்கவங்களுக்கு அது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டுருக்காங்க. அதனாலதான் நாசர் அட்வொகேட் எஃப் லீ பெய்லிக்கு கால் பண்ணி டிசால்வோ தான் கொலை பண்ணா, அவன் உண்மைகளை ஒத்துக்க விரும்புறான், அதனால எனக்கு சேர வேண்டிய $20,000 என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு அட்வொகேட் ஃபீஸும் கொடுத்துடுறோம் பாப்புலாரிட்டியும் கிடைக்கும்னு சொன்னோன்னு, அதை கேட்ட அட்வொகேட்டுக்கு ஓகே பட்டிருக்கு. பிமிலாரிட்டி பாப்புலாரிட்டி ஏன்னா எவ்வளவு பெரிய கேஸ் இல்லையா, அதுவும் இல்லாம கேஷும் கிடைக்குது, அதனால அந்த அட்வொகேட்டும் ஒத்துக்கிட்டதுனால அந்த கேஸ் அதோட சால்வ்னு ஊர் உலகமே பேசுது. பட் உண்மையை பத்தி யாருக்குமே அக்கறை இல்ல இல்லையா, இன்னும் பெண்கள் இறந்துகிட்டே தான் இருக்காங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இவ ரொம்ப ஆதங்கப்படுறா. சரி வேற வழியே இல்ல, நேரா நாசரை போய் பாக்கலாம், இது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஜெயிலுக்கு நாசரை பாக்க போறா. நாசரும் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான், ஏன்னா டிசால்வோ இறந்ததுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த $20,000 கிடைக்கல இல்லையா, வேற வழி இல்ல, இவங்க போட்ட பிளான் எல்லாம் ஹீரோயின் கிட்ட
கிட்ட சொல்ல ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணிடுறா. நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வீட்டுக்கு போகாம ஜெயனை பார்க்க பாரு போறா. அடுத்த சீன்ல கமிஷனர ஊர் உலகமே பேட்டி எடுக்குது பிரஸ் மீடியான்னு. கமிஷனர் கிட்ட, சார் இந்த க்ளோஸ் ஆன கேஸ் திரும்பவும் ஓபன் ஆயிடுச்சு, இன்னும் குற்றவாளியை நீங்க கண்டுபிடிக்கல இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, ஸ்டில் இது ஒரு ஓபன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதோட இந்த படமும் முடியுது. அதுக்கப்புறம் சில நோட்ஸ். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஜெயின் கூட சேர்ந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த கேஸை இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி இது உண்மை இல்லை நிரூபிச்சதுனால அவார்டும் கொடுக்கப்படுது. ஆனா துயரமான சம்பவம் என்னன்னா, இவங்க ஃபேமிலியை சரியா பாத்துக்காததுனால ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கொடுத்துறாரு. நாசருக்கு லைஃப் சென்டென்ஸ், டிசால்வோ மர்டர்ல இறந்து போயிட்டான். ஆனா டிசால்வோ அந்த 13th மர்டர் நடந்துச்சு இல்லையா, அதை அவன் தான் பண்ணிருக்கான். மத்த 12 கொலைகளும் யாரு பண்ணான்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கிற சோகமான நோட்ஸ் போட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.